அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த 2024 முடியறதுக்குள்ள துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிகழும். நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். இதுக்கு முன்னாடி கொடுத்த பதிவில் துலாம் ராசி அன்பர்கள் எந்த பிரச்சனைக்கு எந்த கோவிலுக்கு போகலாங்கிறத தான் கொடுத்துருப்போம். ஆனால் இந்த பதிவில் உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உங்கள் சகல பிரச்சனைகளும் நிவர்த்தியாக இந்த ஒரே ஒரு ஸ்தலம் மட்டும் போயிட்டு வாங்க. அது என்ன கோவில், எப்போ போகணுங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்கோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 1-2-3-4 பாதங்கள், விசாகம் 1-2-3 பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். இந்த அர்த்தாஷ்டம சனியில கடந்த காலகட்டங்கள்ல கஷ்டப்பட்டீங்க, அதுக்கு முன்னாடி சந்தோஷப்பட்டீங்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியுமே நிறைய கஷ்டங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். சுக்கர பகவான அதிபதியா கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு பிறக்கும்போது, சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும்போது செவ்வாய் தசாவும், சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும்போது ராகுதசாவும், விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும்போது குருதசாவும் போயிருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கடந்த காலகட்டத்தில் ஒரு 12 உங்கள் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். கடந்த 2.5 திருமண வாழ்க்கை கிட்டத்தட்ட நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு கேள்விக்குறியாவே ஆயிருக்கும். திருமணமாகி வருத்தப்பட்டு ஒரு சிலர் வீடு கட்டி அந்த வீட்டையே விற்கும் சூழல்ல கூட போய் உட்கார்ந்துருப்பீங்க. உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்பவே படுத்து எடுத்திருக்கும். பலவிதமான வேதனைகளையும் வருத்தங்களையும் உங்களுக்கு கொடுத்துருக்கும். படிப்புங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, அது ஜஸ்ட் ஒரு டிகிரியா, ஒரு பெயர் அளவில் மட்டும்தான் இருக்குமே தவிர, அந்த படிப்பாலையும் உங்களால் பெருசாக ஒன்றுமே செய்ய முடியாத சூழலை கொடுத்துருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையானவங்களாக இருந்தீங்களோ அந்த அளவுக்கு அந்த உண்மை, உங்களுடைய உண்மை உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துருக்குமே தவிர, உண்மை உங்களுக்கு பெரிய அளவில் நற்பலன்களை கொடுத்துருக்காதுங்கிறது தான் உண்மை. துலாம் ராசி அன்பர்கள், நம்ம வாழ்க்கையில் இன்னைக்காவது ஒரு மாற்றம் வரும், நாளைக்காவது ஒரு மாற்றம் வரும், அடுத்த நாளாவது ஒரு மாற்றம் வரும், நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. ஆனால் எந்த நாள்லையும் மாற்றம்ங்கிறது பெரிய அளவில் வந்திருக்காது. மனசில் வலி, மன அழுத்தம் அதிகரிச்சிருக்கும். உலகத்திலேயே தனி மனுஷனாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் பேச்சு பெருசாக எங்கேயுமே எடுபடாது. நீங்கள் பேசுனா 4 காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இவங்களுடைய அன்பையும் இவங்களுடைய வேதனையையும் இவங்களுடைய சிந்தனையையும் சுற்றியுள்ளவங்க பெருசாக புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. கடந்த காலகட்டங்களில் மன வலி உங்களை குத்தி கொண்டு இருக்கும். உடல்நல பிரச்சனை எல்லா ராசிக்காரர்களுக்குமே உண்டு, 12 உண்டு. ஆனால் துலாம் ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தின்னு தான் சொல்லணும். தனித்துவமாக தன்னை பற்றி சிந்திக்க ஆள் இல்லாமல் தன்னை பற்றி சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு காது கொடுத்து கேட்கறதுக்கு நாதி இல்லாமல் இருக்கும் ராசி துலாம் ராசி. ஒரு வேலைக்கு நீங்கள் பெஸ்டான பர்சனாக இருப்பீங்க. ஒரு ரெக்கமெண்டேஷன்லேயே போனீங்கன்னா கூட, இவங்களுக்கு இந்த வேலையை கொடுங்கன்னு அடுத்தவங்க சொல்லி விட்டுட்டு போனால் கூட, அவங்க போனதுக்கப்புறமா உங்களை ஒரு இலக்காரமாக பார்ப்பாங்க. பாருங்கள் ஒரு பார்வை. ஆஃபீஸில் நம்ம உண்மையாக வேலை செஞ்சு அதுக்குண்டான மரியாதை இல்லாமல், பரவாயில்ல நம்ம ஏதோ சம்பளத்துக்காக ஒர்க் பண்ணுறோம், இந்த பணம் இப்போதைக்கு நமக்கு முக்கியம், அதுக்காக ஒர்க் பண்ணுறோன்னு உங்களை நீங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வாழறீங்க. பாருங்கள், தவறே பண்ணாமல் சில நேரத்தில் தண்டிக்கப்படுறீங்க இல்லையா? வேற வழி இல்லை, வேற வாய்ப்பு இல்லை. யாருக்கிட்ட என்ன சொல்லி என்ன ஆகிட போகுதுங்கிற ஒரு விரக்தி ஒரு சிலருக்கு, துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வந்திருக்கும். வேதனைங்கிறது உச்சபட்ச அளவுக்கு இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம்ங்கிற விஷயமும் நிறைய போராட்டங்களுக்கு பின் இருக்கும். அனுபவபூர்வமாக நிறைய இடங்களில் செய்யாத தப்புக்கு உங்கள் மேலே வீண் பழி சொல்கிறது, அதே மாதிரி நிறைய முதுகில் குத்துற மாதிரி சூழல்களையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. நிறைய சுயநலவாதிகளை சந்திச்சிருப்பீங்க வாழ்க்கையில். குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், திருமணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு சாதாரணமாக நடக்கிற விஷயங்கள் கூட துலாம் ராசி அன்பர்களுக்கு பெரிய சவாலாகவே இருக்கும். வெளிநாட்டுக்கு போகணுங்கிற விஷயத்தில் கூட நிறைய இன்னல்களை தாண்டி தான் போயிருப்பாங்க. ஒரு அரசு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு வரலாறே இருக்கும். ஆனால் இவங்க ஒரு ரூட்டில் போய் பாஸ் பண்ணுறாங்கன்னா அதோட ஷார்ட்கட்லாம் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி போங்க, இப்படி படிச்சிங்கன்னா நல்லது, இது உங்களுக்கு ஈஸியான ரூட், இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு, ஐடியா சொல்கிறதுக்கு யாருமே கிடையாதுங்கிறது தான் உண்மை. தெரிஞ்சா கூட இவங்களை நகர்த்தி வச்சிருவாங்கங்கிறது தான் உண்மை. இவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற மனப்பான்மை மற்றவங்களுக்கு, இவங்க கூட இருக்கவங்களுக்கு இருக்காது.
ஏன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செயலும் அடுத்தவங்களை சார்ந்து இருக்காது, இண்டிவிஜுவலாவே இருந்துருவாங்க. மேக்சிமம் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு துலாம் ராசி அன்பர்கள் நினைக்கவே மாட்டாங்க. ஆனா அடுத்தவங்க எந்த அளவுக்கு இவங்களை வச்சு சுரண்ட முடியுமோ அந்த அளவுக்கு இவங்களை சுரண்டிட்டு இருப்பாங்க, யூஸ் பண்ணிப்பாங்க. வியாபாரம் தொழில்ங்கிற விஷயத்த பத்தி பேசினா நிறைய பேசலாம். சம்பாதிச்ச பணத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அதை எடுத்து செலவு பண்ண முடியாம திணற ஒரு ராசி இந்த துலாம் ராசி தான். தனக்குன்னு வாழாம இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, ஒரு ஹெல்ப் கேட்கறாங்க. உங்க எதிரியா கூட இருக்கட்டும், அவங்க உங்களுக்கு துரோகமே பண்ணிருக்கட்டும், ஹெல்ப் கேட்கறாங்கன்னா உடனே ஓடி போய் அவங்களுக்கு உதவி செய்யற ஒரு குணம் துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டு. இன்னமும் சொல்லணும்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில நிறைய அசிங்கம் அவமானம் சந்திக்கிற மாதிரி சூழல் இருக்கு. நிறைய தவறான விஷயங்கள் எல்லாம் நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு நடந்துட்டு இருக்கு. காரணம், இவங்க எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு விட்டு கொடுத்து போறதுனால கூட இருக்கவங்க பல நேரங்கள்ல இவங்களை ஏமாளி முட்டாளுன்னு நினைச்சிடுறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிடுறாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. சாதம் இரண்டால் காடு கொள்ளாதுங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள அவ்வளோ பவர் இருக்கும். இவங்க ஒதுங்கி போறாங்க அப்படின்னா இவங்களை நம்ம சாதாரணமா எடுத்துடக்கூடாது. இவங்க ஒரு முடிவெடுத்து எதிர்த்து பேசினாங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்களால பேசவே முடியாது. இருந்தாலும் வளர்ப்பு, மனசு, இது இரண்டும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இலகி போனது. அதனால சில விஷயங்களை தாங்கி கொள்ளும் பக்குவம் இவங்க கிட்ட உண்டு. எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு மத்தள மாதிரி நிறைய தாங்கக்கூடிய வலிமை துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டு. ஒரு கூட்டத்துல ஒருத்தவங்க விழுறாங்கன்னா அவங்களை தூக்கி விடுற முதல் ராசி, முதல் கை துலாம் ராசி அன்பர்களுடையதா தான் இருக்கும். அவங்க எதிரியா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் உதவி செய்வாங்க. இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வாழ்க்கை மாற்றம் நிகழணும் அப்படின்னா நீங்க போக வேண்டிய கோவில், மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயம் நிகழும். ஏற்கனவே நிறைய துலாம் ராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமா அவங்க வாழ்க்கையில நிகழ்ந்திருக்குங்கிறத அனுபவபூர்வமா உணர்ந்து சொல்லியிருக்காங்க. கும்பகோணத்தில் இருக்கும் சாரங்க பாணி திருக்கோவில், பூலோக வைகுண்டம்னு சொல்லக்கூடிய இந்த கோவில் 108 திவ்ய தேசங்கள்ல முக்கியமான ஸ்தலம். இந்த கோவிலுக்கு வந்து பாருங்க. ஒரு முறை துலாம் ராசி அன்பர்கள் வந்துட்டு போனீங்கன்னா, அதுவும் குறிப்பா சுக்கரனுடைய தினமான வெள்ளிக்கிழமை தினத்துல, அதுவும் குறிப்பா சுக்கர ஹோரை நேரத்துல, வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும், மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும், இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் சுக்கர ஹோரை, வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை நேரத்துல துலாம் ராசி அன்பர்கள் இந்த சாரங்கபாணி பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வரும்போது துலாம் ராசி அன்பர்களுடைய கோரிக்கை என்ன கோரிக்கையா வேணாலும் இருக்கட்டும், உங்க கோரிக்கை நிச்சயம் நிறைவேறும். இந்த வெள்ளிக்கிழமை தினத்துல சாரங்கபாணி பெருமாள் கோவிலுக்கு போக முடியாதவங்க மற்ற எந்த தினத்துல போனாலும் சரி, சுக்கர ஹோரை நேரத்துல போயிட்டு வந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் நிகழ்வது உறுதி. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனை நிச்சயம் நிகழ்ந்தே தீரும். இந்த கோவிலுடைய மேப் லொகேஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம், வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் போயிட்டு வந்து பலன் பெறுவாங்க, அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.